இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யாரு? குடியரசின் தலைவர். முதல் குடிமகன் யார்? முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல, அவரை மதிக்கல அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது நாடாளுமன்ற கட்டிடம் வந்து திறப்பு விழா, இதை திமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு அவங்க ஐக்கிய ஜனதா சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய பார்வை? அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் இருக்கனால எல்லாரும் இசைந்து வந்துடுவாங்க, நம்ம சொல்கிறதை கேட்பாங்கங்கிற ஒரு கொடுங்கோன்மை போக்கு இருக்குல்ல. சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது, அது சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை போக்க எதுக்க யாருமே இல்லைன்னு தாண்டவன் தினமாக செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த ஒரு பதவிக்கு போயிட்டதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் ஜனநாயகம்னு இல்லை. நீங்கள் திறக்கிறீங்க, அவசரம்னு திறக்கிறீங்க. அது வந்து அதை வீர சவர்க்கர் அந்த பிறந்த நாளில் நாங்கள் திறக்கிறோன்றீங்க. அப்படி ஒன்று அரசு அறிவிக்கலைனாலும் அது காரணம் தான். அதான் நாட்டினுடைய நீங்கள் சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருத்தர் தேர்வு பண்ணிட்டோங்கிறீங்க, பழங்குடி மக்களில் கொண்டு வந்திருக்கிறீங்க. அவருக்கு ஏன் அழைப்பு கொடுக்கலைன்னா அதுக்கு வேறு வேறு காரணம் சொல்லி, இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிறீங்க. இந்த பிரதமர் பேர் இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயம் நடத்தினா நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தப்போ. இங்கே சதுரங்க விளையாட்டு போட்டி நடந்தது, சில பதாகையில் முதல் பிரதமர் படம் போடல, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யார்? குடியரசின் தலைவர். முதல் குடிமகன் யார்? முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல, அவரை மதிக்கல அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து, திமுக எதிர்த்தா, அதுக்கு நான் வரவேற்கிறோம், அதுக்கு பாராட்டு. இந்த துறையை அவர் நல்லா நிர்வகிப்பார், நிறைய லாபம் ஈட்டி தருவார் தான் அவரை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். அது கள்ளச்சாராயம் சொல்லாதீங்க, அது சயனைடுங்கிறாங்க. ஆச்சரியம் சொல்றாருல்ல, இங்க குடிச்சது மெத்தனால்ங்கிறாங்க, அங்கே எதாவது மெத்தனாலும் இல்லை, அது சைனைடுங்கிறாங்க, அதையே சாராயம்னு சொல்கிறீங்க. அது அதை வந்து நடவடிக்கை யார் எடுப்பா? முதல்வர் தான் எடுக்கணும், அல்லது துறையவாறு மாற்றி கொடுக்கணும். துறையவாறு மாற்றி கொடுக்கணும். இப்போ பிடிஆர் தியாகராஜனை மாற்றிட்டு தம்பி டிஆர்பி ராஜாவை கொண்டு வந்துருக்குறாங்க, வெவ்வேறு இலாக்காக்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியாவது மாற்றி கொடுக்கணும், அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும்.